ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். அதாவது அண்ணாத்த தர்பார் படத்துடைய தோல்விக்கு அடுத்து சூப்பர் ஸ்டார் படங்கள்லாம் ஓடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை துவம்சம் செய்யும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு சூப்பர் ஸ்டார். அதை தொடர்ந்து வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சுட்டு வரார். இதுக்கு முன்னாடி லால் சலாம் படத்தில் கெஸ்ட்ரோல நடிச்சிருந்தார். இந்த படமும் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்கு. ரஜினிகாந்தோட மாஸ் டைலாக்ஸ், மாஸ் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறதாகவும், ரஜினிகாந்த் வரும் காட்சிகள் எல்லாமே டக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருது. அப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு இருக்கார். வேட்டையன் படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஆந்திரா மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. மேலும் வேட்டையன் படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டு வருது. டிஜே ஞானவேல் அவர்கள் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே அவர் ஜெய் பீம் என்ற படத்தை சமூக கருத்துள்ள படமாக எடுத்து மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆனவர். அப்படி இருக்க வேட்டையன் படமும் ஒரு சமூக கருத்துள்ள படமாக தான் உருவாயிட்டு வருது. சூப்பர் ஸ்டார் வந்து ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக இந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்படி போலீஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது, என்னென்ன தில்லுமுள்ளுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த படமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தில் எப்படி ஒரு மல்டி ஸ்டாரர் உள்ளே இறக்குனாரோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில், ராணா, அமிதாப் பச்சன், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டே இந்த படத்தில் இறக்கியிருக்காங்க. அப்படி இருக்க இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் போட்டிருக்காரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகும், ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும்னு எல்லாராலும் சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் ரஜினி அளித்த பேட்டியில் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எனக்கே தெரியாது, படம் 80% பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, இதை தொடர்ந்து மீதமில்ல படத்தோட ஷூட்டிங் வெகு விரைவிலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்டேட் தந்திருக்காரு. அதை தொடர்ந்து தலைவர் 171 படமும் சூப்பராக ரெடி ஆக போகுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. வேட்டையன் படம் முடிஞ்சதும் நம்ம தலைவர் 171 படத்தை வேட்டையாட நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் சொன்ன அப்டேட் ரசிகர்களுக்கு தீனி போடும் விதமாக தான் இருக்குது. அதை தொடர்ந்து தலைவர் 172 படத்தில் யாரோட இணைவார்ன்றது கேள்விக்குறியாக இருக்குது. நெல்சனா, ஷங்கரா இல்லை ராஜமௌலியா, யாராவனாலும் இருக்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.